नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। व्यासं वसिष्ठनप्तारं शक्तेः पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे शुकतातं तपोनिधिं व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः। எம்பெருமானுக்கு மிகவும் பிரியதமமானது ஒரு தலைப்பு, அதாவது இந்த க்ஷேத்திரத்திற்கு என்ன திருநாமம், இந்த க்ஷேத்திரத்தில் இருக்கக்கூடிய பரமாத்மாவிற்கு என்ன திருநாமம் அப்படின்றது லோக விதித்தம். தட்சிண பிருந்தாரண்யம் இதை எல்லாரும் கொண்டாடிட்டுருக்கான். அப்படி இருக்கச்சே இதற்கு நாயகனாய் விளங்கக்கூடிய பரமாத்மா பற்றலர்விய கோல் கையில் கொண்டு பார்த்தன் தன் தேர் முன் நின்றான் என்று ஆழ்வார்களினாலே மங்களாசாசனம் பண்ணப்பட்டவன், உயர்ந்ததான ஆச்சாரிய ஸ்தானத்தில் விளங்கக்கூடியவன், ஆச்சாரிய சிஷ்ய சம்பந்தம், ஆச்சாரியனுடைய தன்னேற்றம், ஆச்சாரியனுடைய லட்சணங்கள் என்ன, ஆச்சாரியன் எப்படி இருக்கணும், ஆச்சாரியத்தில் சிஷ்யன் எப்படி இருக்கணும் என்பதை நர நாராயண அவதாரத்தில் தான் பிரகடீகரணம் பண்ணி பரமாத்மா காண்பித்தான். பாரதத்தில் பல இடங்களில் நாம் மறுபடியும் ஆய்ந்து பார்த்தோமேனால் இந்த நரநாராயண தத்துவம் என்றதான தத்துவத்தை ரொம்ப மகான்கள் கொண்டாடுறார். நாம் என்னமோ அர்ஜுனன்றது ஒரு சாதாரண ஒரு கேரக்டர் அப்படின்னு நினச்சிட்டு பேசாமல் விட்டுடுறோம். பீஷ்மரே அந்த நரநாராயண ரூபத்தை ஸ்தோத்திரம் பண்ணுறோம். நரன் அர்ஜுனன், நாராயணன் பரமாத்மா, அவ ரெண்டு பேரும் ஏகீபாவம், அவ ரெண்டு பேரும் விட்டு பிரித்து ஒரு தத்துவமாக நாம் பார்க்கவே முடியாது. எத்திர யோகேஸ்வர கிருஷ்ணா எத்திர பார்த்தோ தனுர்தரஹா என்று யோகேஸ்வரனான சர்வரக்ஷகனான சர்வேஸ்வரனான அந்த பரமாத்மா ஸ்ரீ கிருஷ்ணன் இருக்கிறானோ, எங்கே வில்லை கையில் பிடித்தவனான அந்த பார்த்தன் விளங்குகிறானோ, அந்த இடத்துல வெற்றி, அந்த இடத்துல செல்வச் செழிப்பு, அந்த இடத்துல எல்லா விதமான சம்பத் சமிருத்தி என்பது நிச்சயம். இதை உணர்ந்து சொன்னவன் யாரு, சஞ்சயன். வியாசத் பிரசாதாத் பக்ஷாமி. மகாபாரத யுத்தம் நடக்க போகிறது, திருதராஷ்டிரன் அந்த யுத்தத்தை நிறுத்துவதற்காக பிரயத்தனப்படலை. இது என்ன சுவாமி உபன்யாசமாக இடைஞ்சல் பண்ணி நிறுத்துறதுக்கு, யுத்தம் தானே நடக்கட்டுமே, சந்தோஷமாக யுத்தம் நடந்ததுன்னா உலகத்தில் கூட்டம் குறையும், அதனால் நிம்மதியாக போச்சு, எல்லாரும் சௌக்கியமாக இருக்கலாமே அப்படின்னு அவனுக்கு ஒரு மனசில் எண்ணம்னா மாமகாஹா அப்படின்னு ஆரம்பித்தான். மாமகாஹான்னு சொல்லும் பொழுதே அவனுடைய மனசு தெரியுது, நீர் நுமதி என்று இவை வேர் முதல் மாய்வித்துன்னு ஆழ்வார் சொல்கிறாரே. பாண்டவர்களும் மாமகாகா தானே, திருதராஷ்டிரனுக்கு எந்த விதத்தில் கௌரவர்கள் சம்பந்திகளோ அதே சம்பந்தம் தான் பாண்டவர்களும். என்ன, சகோதரனுடைய பிள்ளை, அவ்வளவு தானே, அதில் ஒன்றும் வித்தியாசம் இல்லையே. இப்போ மாமகாகான்னு சொல்லச்சே எல்லாரும் சேர்ந்தவர்கள் தான், அதில் பாண்டவர்களும் சேர்ந்தவர்கள் கௌரவர்களும் சேர்ந்தவர்கள். ஆனால் திருதராஷ்டிரன் அதை மட்டும் வித்தியாசப்படுத்தி பார்த்தான், என்னை சேர்ந்த கௌரவர்களும் என்னை சேராத பாண்டவர்களும் என்ன செய்தார்கள் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும் பொழுது அவனுடைய மனோபாவம் தெள்ள தெளிவாக தெரிகின்றது. அது அழகாக கீதா பாஷ்யத்தில் வியாக்கியானம் பண்ணச்சே, இது சாத்வீக குணமே இல்லாத ஒரு நிலை. அதை சுவாமி ராமானுஜர் காண்பித்தார், அவனுக்கு எல்லா விதத்திலும் பார்வை இல்லை, தெளிந்த சிந்தனையாகிற பார்வை இல்லை, ஞானத்தினால ஞான சக்ஷுஸ் என்பது பெயர். சில விஷயங்களில் வரச்சே இந்த மாம்ச சக்ஷுஸ்னால் பார்க்க முடியாது, இந்த கண்ணை கொண்டு சில விஷயங்கள் நாம் தெரிந்து கொள்ள முடியாது, ஞானத்தினால் நாம் அறிய வேண்டும். அதை திருதராஷ்டிரனுக்கு சஞ்சயன் சொன்னால் சாஸ்திராத் வேத்மி ஜனார்தனம், நீ எப்படி பரமாத்ம தத்துவத்தை தெரிந்து கொண்டான்னு திருதராஷ்டிரன் சஞ்சயனத்தில் ஒரு கேள்வி. ஏன்னா ரெண்டு பேரும் ஒரே கிளாஸில் ஒன்றா வச்சா, ஒரே வாத்தியார் ஒன்றா பாடம் எடுத்தா, ஒன்றா கிளாஸுக்கு கட்டடிச்சிருக்கா, ஆனால் உனக்கெல்லாம் தெரிகிறது எனக்கு ஒன்றும் தெரியலையேடான்னு திருதராஷ்டிரன். அதுக்கு சஞ்சயன் பதில் சொன்னான், சாஸ்திரத்தை கொண்டு பரமாத்மாவை அறிகிறேன், உனக்கு சாஸ்திரம் தெரியும் ஆனால் அந்த சாஸ்திரத்தை எப்படி உபயோகப்படுத்தணும்னு தெரியல, சாஸ்திரத்தை தெரிந்து கொண்டாய் அந்த சாஸ்திரத்தினாலே என்ன தெளிவு உண்டாகணும்னு உனக்கு தெரியல, அது உனக்கு பிரயோஜனம் இல்லை. நான் சாஸ்திரம்ன்றதான சக்ஷுஸ் அந்த கண்ணை கொண்டு நான் பரமாத்ம யாத்தாத்ம ஞானத்தை அறிகிறேன், பரமாத்மாவை குறித்த தெளிந்த ஞானத்தை தெளிய ஞானத்தை நான் பெறுகிறேன், இதுதான் உனக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் அப்படின்ட்டான். ஆகையால் திருதராஷ்டிரன் போர் நடக்க வேண்டும் நடக்கக்கூடாது விதுரர் உபதேசம் பண்ணியிருக்கார்,
பீஷ்மர் உபதேசம் பண்ணியிருக்கார், துரோணர் உபதேசம் பண்ணியிருக்கார், கிருபர் சொல்லியிருக்கார், எவ்வளவோ பேர் சொன்னான். ஆனால் அவனுக்கு திருதராஷ்டிரனுடைய குணம் என்ன தெரியுமோ இல்லையோ, தன் பிள்ளையை பார்க்காத வரையிலும் அவன் நல்லவன். இதுதான் மகாபாரதத்தில் ரொம்ப சுலபமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். திருதராஷ்டிரன் நல்லவனா இல்லையான, ரொம்ப நல்லவன், சந்தேகமே வேணாம். திருதராஷ்டிரன் பரமசாத்திகன். இன்னும் சொல்ல போனால் தர்மபுத்திராதிகளை காட்டிலும் திருதராஷ்டிரன் ரொம்ப வசத்தின்னு நம்ம கொண்டாடலாம், தப்பே கிடையாது. ஆனால் திருதராஷ்டிரன்கிட்ட ஒரே ஒரு வியாதி, என்ன வியாதி தெரியுமோ இல்லையோ, அவன் பிள்ளையை பார்க்கும் வரையிலும் அவன் நல்லவன். அவன் பிள்ளையை பார்த்துட்டா அவள்தான் முடிஞ்சு போச்சு. திருதராஷ்டிரன் எதனால துரியோதனன் இப்படி துர்குணத்தோட பிறந்தான்றதுக்கு எக்ஸாம்பிள் அவன் தான். அப்படி ஒரு கேரக்டர் அவன். இவ்வளவு தூரம் பீஷ்மாதிகள் சொல்லி, ஏண்டாப்பா பகவான் எந்த பட்சத்தில் இருக்காரோ, எந்த சைடில் இருக்காரோ, அந்த அந்த பட்சத்தில் நம்மளால் ஜெயிக்கவே முடியாது, எவ்வளவோ சொல்லி பார்த்தாச்சு, முடியவே இல்லை. இத்தனைக்கு சஞ்சயன் போய் பார்க்கறான். சஞ்சயனுக்கு ஒரு அற்புதமான ஒரு காட்சி, அர்ஜுனன், திரௌபதி, அடுத்தது கிருஷ்ணன், ருக்மணி, சத்யபாமா, இவா நாலு பேர் இருக்கான். இவா நாலு பேர் ஒருத்தர் மடியில் ஒருத்தர் தலை வச்சு ஒருத்தர் கால் மேலே இன்னொருத்தர் கால் போட்டு படுத்துட்டுருக்கான். கிருஷ்ணன், சத்யபாமா, அர்ஜுனன், திரௌபதி. இந்த சயன திருக்கோலத்தை சஞ்சயன் சேவித்தான், வேற யாரும் சேவிக்கலை. பெருமாள் வாலின்றா அது வரல கால் கூட போட்டுக்காமல் இருந்தார் பெருமாள் திரௌபதி மேலே. சஞ்சயன் வரான்னு தெரிஞ்ச உடனே இந்த பக்கம் ஒருத்தி மடியில் தலை வச்சுட்டார், இன்னொருத்தர் பேரில் காலை போட்டுட்டார், பெருமாள் பேரில் அர்ஜுனன் கால் போட்டு படுத்துட்டுருக்கான். பெருமாள் மேலே அர்ஜுனன் காலை போட்டுண்டு இப்படி குறுக்கையும் நடிக்கும். என்னதான் அந்தரங்கமாக இருந்தாலும் கணவன் மனைவி அந்தரங்கமாக இருக்கலாம், அந்த சந்தர்ப்பத்தில் வேறு யாருக்கும் அனுமதி கிடையாது. நண்பர்கள் ரெண்டு பேர் அந்தரங்கமாக இருக்கலாம், அந்த சந்தர்ப்பத்தில் வேறு யாரும் அனுமதி கிடையாது. ஆனால் அவரவர்கள் தங்கள் மனைவிகளோடு சேர்ந்து இருக்கக்கூடிய சந்தர்ப்பம், அந்த மனைவிகளோடு சேர்ந்து இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அப்படியே சஞ்சயன் வரான்னர். பெருமாள் பார்த்தார், ஏ அர்ஜுனா காலன்னு நம்ம மேலே போட்டுக்கோ, இப்போ வர சொல்லு சஞ்சயன். சஞ்சயன் வந்தான், பார்த்தான் பெருமாள், பார்த்து சஞ்சயா பார்த்தே ஆ ரைட் போயிட்டு வான்ட்டார். அவனும் ஒன்றும் கொஸ்டின் பண்ணல, அவன் ஏதோ விஷயம் சொல்ல வந்திருக்கான், அது நமக்கு அப்புறம் அவுட் ஆஃப் சப்ஜெக்ட், அப்புறம் பார்ப்போம். இன்னொரு உபன்யாசத்தில் அவன் ஏதோ சமாச்சாரம் சொல்ல வந்திருக்கான், அந்த சமாச்சாரத்தை பேசணும், அதற்கு பெருமாள் பதில் சொல்லணும். இவ அவனும் கேள்வி கேட்கல, இவரும் பதில் சொல்ல, வந்தியா நான் வந்த வெளியிலேருந்து எட்டி பார்த்துட்டு உபன்யாசத்துக்கு பதில் சொல்லிட்டு போகிற மாதிரி போயிட்டான். உள்ளே வந்தாதான பிரச்சனை, அப்படின்னு அவன் அப்படியே கிளம்பி போயிட்டான். போன உடனே நேராக திருதராஷ்டிரன்கிட்ட போனான், துரியோதனன் கிட்ட போனான். டே கிருஷ்ணன் இருக்கிற பரியந்தம் அந்த பாண்டவர்களை ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா அவர்கள் அந்தரங்கம்னா எப்பேற்பட்ட அந்தரங்கம், அந்யோன்யம்னா எப்பேற்பட்ட அந்யோன்யம் தெரியுமா? அந்த அந்யோன்யத்தை நான் பார்த்தண்டா சஞ்சயனுக்கு கிருஷ்ணனுடைய உள்ளம் தெரியும். நாம் பார்க்கணுன்றதுக்கோசரமே பெருமாள் திருமணத்தில் அர்ஜுன காலத்துக்கு தன் மேலே போட்டுட்டான்டா. இந்த காட்சி எனக்கு கொடுக்கணுன்றதுக்கோசரமே பெருமாள் அந்த காரியத்தை பண்ணிட்டான். ஆகையால பாண்டவர் தங்களுக்கு படித்த படைத்துணை ஆக மாட்டான வில்லிபுத்தூரார் பாரதத்தில். துரியோதனன் பெருமாள்கிட்ட வரானாம், எதற்காக? யாச்சிப்பதற்காக, நீ யுத்தத்தில் எங்களுக்கு சகாயம் பண்ணு, நீ எங்களுக்கு யுத்தத்தில் உதவி செய் என்பதாக கேட்பதற்காக வரானாம். வரச்சே அங்க துவாரகையில எல்லா மாளிகைகளிலும் கொடி கட்டி வச்சிருக்கலாம். அந்த இப்ப கொடி கட்டுற சீசனும் இல்லையோ, எல்லார் வீட்டு மாளிகைகளிலும் கொடி கட்டி வச்சிருக்கு. அந்த கொடி ஆடுறது காத்துல, வரச்சே அந்த கொடி ஆடுறது காத்துல வில்லிபுத்தூரார் பாரதத்தில் வர்ணித்தார். இது என்ன நியூஸ் சொல்றது தெரியுமா? துரியோதனுக்கு அது புரியல. சென்சேஷனல் நியூஸ். என்ன நியூஸ்? நீ வந்து பிரயோஜனமே இல்லை துரியோதனா, நீ எதுக்கு இங்க வர அப்படின்னு நம்மள உபன்யாச பரவாயில்ல பார்த்து ஒருத்தர் கேட்பறவள் நல்ல சாத்திகள், எதுக்கு இங்கெல்லாம் வந்துட்டு வா அப்படின்னு அப்படியே பெயர் வர பிரதட்சிணமா அழிச்சுட்டு போயிடுவார். அந்த மாதிரி ஈண்டு நீ வரணும், நீ என்னத்தான் முயற்சித்து பிரயாசப்பட்டு ஆஹா கிருஷ்ணனை எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி அழைச்சிட்டு போகலாம் என்பதாக நினைத்து கொண்டு வந்தால் கூட பாண்டவர் தங்கக்கல்லால் படைத்துணை ஆக மாட்டான். எங்கள் கிருஷ்ணன் இருக்கானே பெருமாள் பாண்டவ பக்ஷபாதிடா, கிருஷ்ணாஸ்ரயாக கிருஷ்ணபலாக கிருஷ்ணநாதாஷ்ட பாண்டவாகான்னு எல்லா சந்தர்ப்பத்திலும் அவர்களுக்கு கிருஷ்ணன் கிருஷ்ணன் எல்லா விதத்திலும் கிருஷ்ணன் கூட இருக்கான். பாண்டவர் தங்கக்கல்லால் படைத்துணை ஆக மாட்டான். நீ கஜகர்ணம் போட்டால் கூட பெருமாள் யாருக்கு ஹெல்ப் பண்ணுவார், யார் பட்சத்தில் பெருமாள் இருப்பார் அப்படின்னு கேட்டா, பாண்டவ பக்ஷபாதியாகத்தான் இருப்பான், பாண்டவ சாரதியாகத்தான் இருப்பான், பாண்டவ தூதராகத்தான் இருப்பானே தவிர்த்து உங்களுக்கு ஒரு பொழுதும் அவன் உதவி செய்ய மாட்டான். ஆகையாலே துரியோதனா அனாவசியமா உன் டயத்தை வேஸ்ட் பண்ணாத, பேசாம நீ அடுத்து 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 கிருத்தவர்மா கிட்ட போகிறான். அந்த கிருத்தவர்மா அவனுக்கு ஒரு அக்ஷௌஹிணி சைன்யத்தை கொடுக்கலாம், போ சண்டை போடுறதுக்கு என்னுடைய கிஃப்ட் அப்படின்ட்டு கொடுக்க போறான்.
அந்த மாதிரி பிச்சை யாராவது போட்டா வாங்கிட்டு போல தவிர்த்து நீ எங்கள் கிருஷ்ணனிடத்துல வந்தா உனக்கு ஒன்றும் பலிக்காது என்று அங்கே துவாரகையின் மாளிகைகளில் ஏற்றப்பட்டிருக்கக்கூடிய கொடிகள் உள்ளே வரக்கூடிய துரியோதனுக்கு அப்பயே டாடா சொல்லி காமிச்சிருவோம். அது காத்துல ஆடுறது என்ன தெரியுமோ, உள்ள வரச்சேவே அடடா எங்க சுவாமி இந்த சமயத்துக்கு வந்துட்டீரே, நான் வெளியில கிளம்பிட்டே இருக்கனே, நெக்ஸ்ட் டைம் வரச்சே நீ ரத்தன நம்ம பார்த்து ஒரு நாலு நாள் இருந்துட்டு தான் போகணும் அப்படின்னா அவரால் உள்ளே அவர் உள்ள விட்டாதானே இந்த பிரச்சனை. நாம அவர் வர்ற தூரத்துலேருந்தே பார்த்து வாசலை போட்டிட்டு பாதி வழி வந்துட்டு அடடா இந்த சமயத்தில் வந்திருக்கிறேன் திருப்பி கூட போக முடியாது, நீ நெக்ஸ்ட் டைம் நம்ம பார்த்து வரச்சே இருக்கு ஒரு நாலு நாள் இருந்துட்டு போகணும் அப்படின்னா இப்பயே கிளம்புற அர்த்தம், இப்பயே இடத்த காலி பண்ண அர்த்தம். அதுபோல துரியோதனனுக்கு அவன் மாளிகையில் இருந்ததான கொடிகள் உள்ள வரச்சேவே டாடா காமிச்சு கொடுத்து உள்ள வராதே என்று சொல்லித்து விலுபுத்தூரார் பாரதத்தில் ரொம்ப அழகா சொன்னார். இவ்வளவு தூரம் விஷயங்கள் தெரிந்திருந்தால் கூட ஒரே ஒரு ஆசை, என்ன ஒரு ஆசை, வேற ஒண்ணும் இல்லை சுவாமி, ராஜ்யோ நாம மகா ராஜ்யம் நாம மகாவியாதி அசிகித்சா. ராஜ்யம் என்பது இருக்கே அது ஒரு பெரிய வியாதி, அது இப்ப சொல்ல முடியுமா, டெலிகாஸ்ட் வேற பண்ணிட்டு இருக்கான். ராஜ்யம் நாம மகாவியாதி அசிகித்சா, இந்த சிம்மாசனத்தில் உட்கார்ந்து அந்த டேஸ்ட் அனுபவிச்சுட்டோம்னு சொன்னால் அதிலிருந்து எழுந்துக்கிறதுக்கு நமக்கு தோணவே தோணாது. அதற்காக எத்தனை விதமான அனர்த்தங்கள் உண்டு என்றாலும் அதை செய்வதற்கு எல்லோரும் தயாராக இருக்கிறார்கள். நாம பாண்டவர்கள் என்னமோ நல்லவர்கள்னு சொன்னோம், ஏன் பாண்டவர்கள் விட்டுட்டு போயிருக்கலாமோ இல்லையோ, இல்லை இல்லை தர்மபுத்திரர் அப்புறம் கூட ரொம்ப ஃபீல் பண்ணார், அர்ஜுனன் கூட ஃபீல் பண்ணான், அதெல்லாம் ரைட்டு, பண்ணது இது யுத்தம், யுத்தம் எதற்காக, ராஜ்யத்துக்காக தானே, அப்படியே இருக்க வேண்டியதான, இருக்க முடியலையே. காரணம் என்ன, மக்களுடைய மனோபாவம் அது, ஒரு பதவி ஒரு ஸ்தானம் ஒண்ணுமே இல்லை. யதா கிஞ்சிக்ஞா அகம் கஜைவ மதாந்த சமபவன், ஒரு கவி சொன்னான், ஒன்றும் இல்லை இவ்வளோதான் தெரிஞ்சிருக்கு, ஒன்று தெரிஞ்சு கூட ஆரம்பிக்கல, இன்னும் பங்கியை கூட்டி படிக்கிறதுக்கு கூட எனக்கு தெரியல, ஆனால் கஜைவ மதாந்த சமபவன், யானையை விட மதம் எனக்கு அதிகமாக போயிடுச்சு, இன்னும் விஷயமா அறிவிப்போம்னு ஆரம்பிக்கல, விஷயமே ஆரம்பிக்கல, ஏதா கிஞ்சிக்ஞா துளியூண்டு தெரிஞ்சுட்டேன், ஆனா இருக்கிற கர்வம் எப்படி இருக்குனர், கஜைவ மதாந்த சமபவன், யானையை விட அதிகமான மதம் பிடிச்சிருது எனக்கு, என்னவா எப்ப நான் வீராறு வீர சூராறு சொல்ல நம்ம நினைச்சுக்கிறேன். ஏதா கிஞ்சித் கிஞ்சித் புதஜன சகாஷா, அவன் நாலு பண்டிதாள் வரா, அந்த பண்டிதாள் நடுவில் போய் உட்கார்ந்துக்கிறோம், உட்காரச்சே விஷயம் தெரிஞ்சு போச்சு, ஹம்ச மத்தியே பகோயதா, ஹம்ச மத்தியே பகோயதா, பத்து ராஜஹம்சங்கள் நடுவில் ஒரு கொக்கு இருந்தா அந்த கொக்குக்கு சோபை உண்டோ, அந்த கொக்குக்கு மதிப்பு உண்டோ, அந்த மாதிரி உன்னை விட ஒக்கப்பத்து நாள் இருந்தது, அதுக்கிட்ட நீ ஆஹா ஓஹோன்னு ஜபர்தஸ்த் காமிச்ச, இப்போ நாலு பண்டிதாள் வந்துட்டா ஒன்றும் பேச முடியல, ஒன்றும் வாயை திறக்க முடியல, ஏதா கிஞ்சித் கிஞ்சித் புதஜன சகாஷாத்து, பெரியோர்களிடத்தில் நெருங்கி பழகின பொழுது, அவன் மகாகவி பழகிட்டான், நாம பழக போறதில்ல, நமக்கு அந்த பிரச்சனை வர போறதில்ல, பழகின பொழுது ஜுவரைவ அபவத்து அவலித்தம் மேமனஹா, எப்படி ஒரு நல்ல மருந்தை உட்கொண்ட ஆத்திரத்தில் அந்த நொடியில் பெரிய ஜுவரமானது நீங்குமோ அப்பொழுது தான் எனக்கும் பொரிந்தது, பண்டிதர்கள் சன்னிதானத்தில் நாம் எவ்வளவு பெரிய மூடன் என்பதை நான் உணர்ந்தேன். பெரியோர்களிடத்தில் பழகின பொழுதுதான் என்னுடைய மௌட்யம், மௌட்யம்னா முட்டாள்தன்மை, ஏன்னா ஒண்ணுமே தெரியலையே எனக்கு, இது கூட தெரியலையே எனக்குன்னு அவர் கேட்டுருவாரு என்னை பார்த்து என்பதாக என்னுடைய அந்த மத கொழுப்பானது தானாக குறைந்ததுன்னு. அதுதான் துரியோதனன் கிட்ட இருக்கக்கூடிய மதம். எத்தனையோ பேர் துரியோதனுக்கு நல்ல விஷயங்கள் சொன்னா எனக்கு தெரியும் ஆனா பண்ண மாட்டேன், இதுக்கு என்ன மருந்து, இதுக்கு என்ன பதில், எனக்கு தெரியும் சுவாமி அப்படித்தான் ஆனா நான் பண்ண மாட்டேன், இதை சொன்னவன் யாரு, துரியோதனன் தான், என்ன ரெண்டா வெட்டி போட்டா கூட நான் யாருக்கும் தலைவணங்க மாட்டேன், இது துரியோதனுடைய ஸ்டேட்மெண்ட், இது துரியோதனன் ராவணன் ரெண்டு பேரும் சொல்லியிருக்க, என்ன ரெண்டா வெட்டி போட்டா கூட நான் யாருக்கும் தலைவணங்க மாட்டேன், தலை வணங்கி கூட காண்பிக்க மாட்டான், அது சொல்லும்பொழுது திதாபஜேயம் அப்பேவம் நனமே என்று ரெண்டா வெட்டி போடு அப்ப கூட என்னுடைய தலை வணங்கவே வணங்காது, அது போல இருந்தது. துரியோதனனுடைய தலை வணங்காமல் இருக்கிறதுக்கு இன்னொரு திருஷ்டாந்தம் உண்டு, அது ஒரு புராணத்தில் இருக்கு, என்னாச்சு, பீமனுக்கும் துரியோதனனுக்கும் சுமோ ஃபைட்டிங் WWF, அதுல பீமன் துரியோதன கழுத்தை திருகிட்டான், அதுல இருந்து பீமனுக்கு ஸ்பாண்டலைட்டிஸ் இப்படியே வந்துருச்சு, அவனால நினைச்சா கூட உடம்ப வளைக்க முடியவே தவிர்த்து கழுத்தை இறக்க முடியாது, அது அவனுடைய அகங்காரத்திற்கு சௌகரியமாக போயிடுது, கடைசி வரல அகங்கார பிரயுக்தம் அப்படியே இருந்துட்டா பாருங்க, அதே மாதிரி இருக்க மாதிரி எடுத்து. ஆகையால் துரியோதனன்
அவனுடைய சந்நிதி ஏற்பட்ட பொழுது திருதராஷ்டிரனுக்கு புத்தி மாறிவிடும். அவனுடைய சகாசத்திர திருதராஷ்டிரனுடைய புத்தி மாறிவிடும். நடக்க வேண்டாம், எவ்வளவோ பிரயாசங்கள், பெருமாள் தூதுவனா வந்து எவ்வளவோ கஷ்டப்பட்டார் பெருமாள். 300 தூது வானரத்தின் வாயில் மொழிந்து பின்னோர் தூது ஆதிமன்னர்க்காகி பெருநிலத்தாருக்கான இன்றார் தூதன், நீ யார் என்று கேட்டபொழுது பெருமாள் தன்னுடைய ரெக்கக்னிஷன், தான் பேர் நான் வாசுதேவன், நான் கிருஷ்ணன், நான் கோவிந்தன், கோவர்தன கிரிதாரி, யாதவேந்திரன், இல்லை அந்த பெருமாள் தான் இருக்கக்கூடியதான் உத்தமமான க்ஷேத்திர விசேஷம் துவாரகாதீசன் சொல்லலாமல்லையோ, எதுவுமே வாயை திறக்கலை. இத்தனைக்கும் திரௌபதி துவாரகாதீச என்று அழைத்த பொழுது ஓடி வந்து பெருமாள் காப்பாத்தினர் அவளை. அப்போ துவாரகாதீசன்றதான சப்தத்திற்கு யார் ஆஸ்பதன், துவாரகாதீசன்றதான சப்தத்திற்கு யார் பொருள்னு கேட்டா பெருமாள் தானே பொருள். இப்ப தன்னை யாருன்னே சொல்லிக்கல, யார் ராணி, இன்னார் தூதன், நான் இவருடைய தூதுவன், இவர்கிட்டேன்னு வந்திருக்கேன். இதைதான் பெருமாள் சொன்னார், நாதோச்சிதம் நந்த்ருஷு பாரதந்திரியம். வேதாந்த தேசிகன் யாதவாபிய மகாகாவியத்தில் காண்பித்தார், பெரியோர்களுக்கு பெருமையே மற்றவர்களுக்கு பணிந்திருத்தல் தான் பெருமை. பெருமானுக்கு பெருமையே என்ன அப்படின்னு கேட்டா, ஆசிரிதர்களுக்காக அவன் பணிந்திருத்தல், அவர்கள் இட்ட வழக்காக இருப்பது, அது இருக்கே அதுதான் பெருமாளுக்கு மேன்மை. மீறி பேரிட்டு அந்த குணத்தை பார்க்கவே முடியாது. கீழே பார்த்தோம் இல்லையோ, துளி தெரிஞ்சாலேயே நம்மளை நாமளே சுவாமியா நினைச்சுக்கிறோம்னா மற்றவாளுக்கு நாம் அடிபட வேண்டிய அவசியம் இல்லையே. ஆனா இங்க பெருமாள் நாதோச்சிதம் நந்த்ருஷு பாரதந்திரியம், தன்னை சேவிக்கக்கூடியவர்களுக்கு, தன்னிடத்தில் பக்தி செலுத்துபவர்களுக்கு இவன் பரதந்திரனாகவே சேவை சாதிக்கணும், பரதந்திரனாகவே கைங்கரியத்தை செய்யக்கூடியவனாய் விளங்குகிறான் என்பதாக அந்த விருத்தாந்தத்தை காண்பித்தார். அப்படி மகாபாரத யுத்தத்தை நிறுத்துவதற்காக எவ்வளவோ முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன, ஆனால் எல்லா அட்டம்ப்டும் ஃபெயிலியர். பெருமாள் பண்ணின அட்டம்ப்டு, பீஷ்மாதிகள் பண்ணின அட்டம்ப்டு, எல்லா அட்டம்ப்டும் ஃபெயிலியர். இனி யுத்தம் செய்தே தீர வேண்டும் என்னும் ஒரு நிலைப்பாடு ஏற்பட்டு கொடுத்து, வேறு வழியில் சண்டை போட்டு தான் ஆகணும், இதை நிறுத்த முடியாது அப்படின்னு ஒரு தீர்மானம் ஆயிடுத்து. அதற்காக இவா கீழே உத்தியோக பருவத்தில் அக்ஷௌகிணி சைன்யங்கள் எல்லாம் திரட்ட ஆரம்பித்தான். எல்லாரும் இந்த பக்கம் பாண்டவ பட்சத்தில் 7 அக்ஷௌகிணி சைன்யங்கள், கௌரவ பட்சத்தில் 11 அக்ஷௌகிணி சைன்யங்கள், இவரை காட்டிலும் 4 லீடிங். இதை வைத்துக்கொண்டு ஒரு யுத்தம் பண்ணுறது எங்கே பண்ணலாம், பெரிய குருக்ஷேத்திரம்னு ஒரு புண்ணியபூமி, அத்தகைய குருக்ஷேத்திரத்தில் யுத்தம் பண்ணுறதுக்கு சௌகரியமாக இருக்குது. ஏன்னா இத்தனை பேர் வந்து தங்கணும், இத்தனை கோடானு கோடி பேர் வந்து தங்கணும், அது யானை குதிரை ஒட்டகம் இதெல்லாம் வேறு இருக்குது, ஆடு மாடு இதெல்லாம் இருக்குது, அத்தனை பேருக்கு ஆகார வசதி, தங்கிறதுக்கு இடம் வசதி, மலமூத்திர விசர்ஜன வசதி, அப்புறம் தீர்த்தம் அன்னபானாதிகள், இது அத்தனையும் பண்ணணும்னா எந்த இடம் சரியாக இருக்கும்னார். அங்கே குருக்ஷேத்திரத்தில் பிரம்மசரோவர்னு பிரம்மாண்டமான ஒரு புஷ்கரணி இருக்குது, அதுதான் சரியாக இருக்கும் எல்லாருக்கும். பக்கத்தில் கொஞ்சம் தூரத்தில் ஓகவதி நதி ஓடின்னு இருக்கு, அதுதான் சரியான இடம், இந்த இடத்துல யுத்தம் செய்தால் நல்லது, தீர்மானம் பண்ணிவிட்டான். அடுத்தது குருக்ஷேத்திரத்திற்கு மற்றொரு ஒரு பெருமை உண்டு. சில க்ஷேத்திரங்களில், சில புண்ணிய பூமிகளில் ஜலத்தில் மறித்தால் பெருமை நல்ல கதி, சில புண்ணிய பூமிகளில் ஸ்தலத்தில் பூமியில் மறித்தால் புண்ணியகதி. ஆனால் குருக்ஷேத்திரத்தில் ஜலத்தில் ஸ்தலத்தில் ஆகாசத்தில் எங்கு மறித்தாலும் அவர்களுக்கு நற்கதி. ஜலத்தில் புரியறது, ஸ்தலத்தில் புரியறது, ஆகாசத்தில் எப்படி சுவாமி அப்படின்னு கேட்டால், பீமசேன 4 பேர் கரகரன்னு சுற்றி ஆகாசத்தில் தூக்கி போட்டான்னா அவளுக்கு பாதிபடி மிச்சம், அப்படியே போயிட்டே இருப்பான், அப்படியே மேலே போயிட்டே இருக்கான். இவன் பீமாதிகள் கடோத்கஜ பிரபிருதிகள்லாம் சில யோத வீரர்கள் ரொம்ப உத்கிருஷ்டமா யுத்தம் பண்ணக்கூடியவா, அஸ்வத்தாமான்றதான யானை அப்படித்தான் பீமன் கரகரனை சுத்தி ஆகாசத்துல அடிச்சான், ஏண்டானாலு போற வழி மிச்சம், அப்படியே பாதிதூரம் போயிடலாம். அதனால ஜலத்திலோ ஸ்தலத்திலோ ஆகாசத்திலோ எங்கு மறித்தாலும் குருக்ஷேத்திர பூமி, அது வீரஸ்வர்க்கத்தை அளிக்கக்கூடிய பூமி. யோத வீரர்களுக்கு, யுத்த சன்னத்தர்களான அந்த வீரர்களுக்கு உயர்ந்ததான நற்கதியை அளிக்கக்கூடிய பூமி. ஆகையினாலே அந்த இடத்தை எல்லாரும் தேர்ந்தெடுத்தால் அந்த ஸ்தானத்தினுடைய வைசிஷ்டியம் காண்பிக்கப்பட்டது, அந்த ஸ்தானத்தினுடையதான பெருமையானது காண்பிக்கப்பட்டது. எல்லாம் முடிஞ்சது. மகாபாரத யுத்தத்தில் திருதராஷ்டிரன் தான் யுத்தத்தை பார்க்க வேண்டும் என்ற ஆசை கொண்டான், அந்த யுத்தத்தில் நடக்கிற விஷயம் தனக்கு தெரியணும்னு ஆசைப்பட்டான். வியாசர் சொன்னார்,
நான் உனக்கு கண்டு தரட்டா அப்படின்னு. ஜாத்தியந்தன் பிறவி குருடன், இதுவரையிலும் எதையும் பார்த்ததே கிடையாது அவனுக்கு. நான் உனக்கு கண்ணு தரேன் பரவாயில்லையான்னார். அவன் சொன்னா, இந்த கண்ணால என் பிள்ளைகள் மடிவதை நான் பார்ப்பதற்கு விரும்பவில்லை. இப்பயே தெரியுது மேட்ச் ஃபிக்ஸிங். திருத்தராஷ்டிரன் உட்பட இந்த போரில் யாருக்கு வெற்றி என்பது தீர்மானிக்கப்பட்டிருக்கு. இல்லைன்னா பரவாயில்ல சார், குடு என் பிள்ளை எப்படி சண்டை போடுறான், யார் யார் அடிக்கிறான், உதைக்கிறான், நான் பார்க்கிறேன் சொல்லியிருக்கலாமோ இல்லையோ? அது சொல்லலையே அவன், அந்த வார்த்தை அவன் வாயத்திறந்து சொல்லலையே. ஐயோ என் பிள்ளைகள் உதப்பட்டு சாப்பிட்றதை எங்களால் நான் பார்க்கணுமா? பார்க்க மாட்டேன்ட்டான். ரெண்டு பேர், ஒருத்தன் துரியோதனன், இன்னொருத்தன் ராவணேஸ்வரன். அங்க ஹனுமான் தான் ஒருத்தனாகவே இருந்து லங்கையை அழித்ததை கண்ட பின்னும், அர்ஜுனன் தான் ஒருவனாகவே இருந்து விராட தேசத்தில் பசுக்களை கவர்ந்து வந்த அந்த கௌரவர்கள் அத்தனை பேரையும் வெற்றி கொண்டதை கண்டும் மறுபடியும் யுத்தம் செய்தால் இவர்கள் இருவரை தவிர்த்து முட்டால் வேற யாருமே கிடையாது. அப்ப துரியோதனன் தெரிந்திருக்கணும், அட்லீஸ்ட் திருதராஷ்டிரனாவது தெரிந்திருக்கணும் இல்லையா? அந்த ரீப்ளே மேட்சுக்கு ஒருத்தன் பெட்டு கட்டுறானா, அப்ப திருதராஷ்டிரனுடையதான கேரக்டர் பார்த்தோம். என் பிள்ளைகள் அடிபட்டு உதைப்பட்டு அவர்கள் கோரமான மரணத்தை தழுவுவதை பார்ப்பதற்கு எனக்கு சக்தி இல்லை, நான் மாட்டேன்ட்டான். சரி என்ன பண்ணலாம், சஞ்சயனுக்கு நான் திவ்ய சக்ஷுசை கொடுக்கிறேன் என்ன சொன்னார் வியாசர். சரின்னு சஞ்சயனுக்கு திவ்ய கண்ணை திவ்ய சக்ஷுஸ் கொடுத்தார். அப்படியும் சஞ்சயன் என்ன பண்ணான், திருதராஷ்டிரனுடைய பிரேரணையினால நேர குருக்ஷேத்திரம் போயிட்டான். நேர பார்க்க வந்துட்டான் குருக்ஷேத்திரத்துக்கு. 10 நாட்கள் யுத்தம் நடந்தது. அந்த 10வது நாள் மகாத்மாவான பீஷ்மர் எப்பொழுது விழுந்தாரோ உடனே சஞ்சயன் திரும்பி வந்துட்டான். இனிமே இந்த யுத்தத்துல நாம பார்க்கறதுக்கு ஒண்ணுமே கிடையாது, பீஷ்மர் விழுந்தார், இனி தான் பார்க்க கூடாது யுத்தத்தை அப்படின்னு வந்து சேர்ந்துட்டான். அப்புறம் தான் பகவத்கீதா அங்க ஆரம்பமாறுது, அந்த விஷயங்கள்லாம் காண்பிக்கிறது. அதுல பீஷ்மருடைய ஒரு பெருமை மகாபாரதத்துல பல இடங்கள்ல காண்பிக்கப்படுகிறது. ஏன்னா பீஷ்மர் மகாத்மா. பிரயச்ச பிரயச்ச